ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர் கடுப்புக்கு நீர் கடுப்பு வந்தா அதை எளிமையான முறையில் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீர்கடுப்பு எதனால் வருது அப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போ கோடைக்காலம் அப்படின்னாவே அதிக வெயில் தான் நம்ம வெயில் காலங்கள்ல நிறைய சுற்றி திரிவோம் அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல உள்ள நீரெல்லாம் வேர்வை மூலமா வெளியாகிறது நம்ம வந்து போதுமான அளவு அந்த நேரத்துல தண்ணி குடிக்கிறது இல்ல தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நீர்கடுப்பு வர ஆரம்பிக்குது எப்படின்னா நம்ம நம்மளோட உடம்புல உள்ள நீர் ஃபுல்லா வெளியாகிறதுனால நம்ம உடம்புல உள்ள உப்பு வந்து உப்போட அடர்த்தி வந்து அதிகமாகிறதுனால நம்ம யூரின் போறப்ப ஒரு பெயின் ஒரு விதமான பெயின் வரும் சில பேருக்கு வந்து அடி வயிற்றுல கூட வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த நீர் கடுப்பு வந்து ஆண் பெண் இருபாலருமே இருபாலருக்குமே வரும் ஈவன் வந்து குழந்தைங்களுக்கு கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து எப்படி ஈஸியாக வந்து சரி பண்ணுறது அப்படிங்க ஒரு எளிமையான முறையில் சரி செய்தது தான் பார்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்யூஷன் தெரியாமல் ஹாஸ்பிட்டல் மெடிசன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து மெடிசன்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்குவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இதை வந்து சரி பண்ணலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கிளாஸ் தண்ணி போதுங்க இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே சீக்கிரமே நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம மாத்திரையெல்லாம் விழுங்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வாயில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே முழுங்கிடணும் கடித்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக கசக்கும் வெந்தயம் அதனால் சாப்பிட முடியாது மாத்திரை முழுங்குற மாதிரி மிளங்கிடுங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி எடுத்து அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி ஜூஸாக எடுத்துகிட்டு க உங்ககிட்ட கருப்பட்டி இருந்ததுன்னா அதை நல்ல பொடியாக இடிச்சிட்டு அதையும் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி ஜூஸு அதோடு கலந்து அதை ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கலாம் நீர் கடுப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் நீங்கள் இந்த ரெமடியை பயன்படுத்தலாமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டிகள் சொன்ன வைத்தியம்தான் இது தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த ரெமடியை நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீர் நீர் நீர்க்கடுப்பு உடனே சரியாயிடும் ஹாஸ்பிட்டல் மெடிசன் இந்த மாதிரி அவசியமே கிடையாது நீங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ